பயிற்றுவிக்கப்பட்ட தொழில்துறைகளை சார்ந்தோரை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பும் பணி ஆரம்பமாகியுள்ளது. 25,000 பயிற்றுவிக்கப்பட்ட தொழில்துறைகளைச் சார்ந்த இலங்கை இளைஞர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு அனுப்பும் முதல் கட்டம் ஆரம்பமாகியுள்ளது. அதன்படி முதல் கட்டத்தின் கீழ் ருமேனியாவில் பணிபுரிய 200 பேருக்கு அவ்வாறான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் தமித விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக மாதத்திற்கு 2,000 முதல் 2,500 பேரை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பயிற்சியற்ற ஊழியரை வெளிநாட்டு வேலைக்காக அனுப்புவதன் மூலம் நாட்டிற்கு கிடைக்கின்ற அந்நிய செலவாணியை விட ஒரு திறமையான தொழிலாளியை வெளிநாட்டு வேலைக்காக அனுப்பி அதன் மூலம் 4 மடங்குகள் அதிகமான அந்நிய செலவாணியை ஈட்ட முடியும் என்று தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் தமிந்த விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்து வருகின்ற தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.